It's Natural Fertility Conception YouTube channel. இந்த டயப்பருங்கிறதெல்லாம் எப்போ வந்திருந்தாங்க அதை வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அந்த டயப்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது இல்லை அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா டயப்பர்னு சொல்ல விஷயமே வந்து ஒரு எமர்ஜென்சி யூஸ்ன்னு சொல்லிட்டு வந்தது தான் நார்மலி இப்போ ஏதாவது ட்ராவலிங் போகும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது ஆக்சுவலி பேபிக்கும் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும் நினச்சி தான் இந்த டயப்பர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது நிறைய டைப்ஸ் ஆஃப் டயப்பர் யூஸ்ன்னு சொல்லுறது ஆக்சுவலி ரெகுலர் யூஸாக இருந்தால் அது ஆக்சுவலி தப்பு தான் நார்மலி இந்த ஃபஸ்ட் இனிஷியல் டைம்ல சொல்லுறது பேபியோட ஸ்கின் சொல்லுறது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் ஏதாவது கொஞ்சம் பட்டா கூட அலர்ஜி ஆகுறதுக்கும் அதே மாதிரி ரேஷஸ் வர்றதுக்கும் ரொம்ப ஈஸி அந்த காலத்தில் காட்டன் துணியை தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்தினாங்க அது வந்து வீட்லேயே எல்லாரும் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கும் அம்மா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்துகிட்டே இருந்தாங்க பட் இந்த காலத்தில் அப்படி இல்லை சரன்ஸ் என்எஃப்சின் புதிய அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ குழந்தை பிறந்து அந்த குறுகிய காலகட்டத்தில் முதல்ல குழந்தை பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணலாம் எந்த விதமான சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இப்போ அதில் ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா பல தாய்மார்கள்கிட்டேயும் இருக்குது எல்லாரும் வந்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்ன பண்ணலாம் அது செய்யக்கூடாதுன்னா அதுக்கு வந்து மாற்று வழிமுறை என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட கேள்வி நிலவிக்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது என்னென்னா டயப்பர் இந்த டயப்பருங்கிறதெல்லாம் இப்போ வந்திருந்தாங்க அதை வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அது வந்து குழந்தைக்கு நல்லதா கெட்டதா அதுதாங்க என்னோடய தலைப்பு வாங்க நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம் டாக்டர் அந்த டயப்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது இல்லை அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இன்றைக்கி சந்தேகம் இருக்குது அதை நீங்கள் தீர்த்து வைங்க டாக்டர் ஓகே ஆக்சுவலி டயப்பர்னு சொல்ல விஷயமே வந்து ஒரு எமர்ஜென்சி யூஸ்னு சொல்லிட்டு வந்தது தான் நார்மலி இப்போ ஏதாவது ட்ராவலிங் போகும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது ஆக்சுவலி பேபிக்கும் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும் நினச்சி தான் டயப்பர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது பட் இப்போ என்ன ஆகுறாங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் த டே டயப்பர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகளுக்கு டயப்பர் ரேஷஸ் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ அதுக்கு கொஞ்சம் க்ரீம்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய கம்பெனிஸ் நிறைய டைப் ஆஃப் டயப்பர் ரேஷ் க்ரீம் சொல்லிட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணதுனால அதுவும் ஆக்சுவலி ஒரு கெமிக்கல் தான் அப்போ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டயப்பர் யூஸ்ன்னு சொல்லுறது ஆக்சுவலி ஒரு ரெகுலர் யூஸாக இருந்தால் அது ஆக்சுவலி தப்பு தான் நார்மலி இந்த ஃபஸ்ட் இனிஷியல் டைம்லன்னு சொல்லுறது பேபியோட ஸ்கின் சொல்லுறது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் ஏதாவது கொஞ்சம் பட்டா கூட அலர்ஜி ஆகிறதுக்கும் அதே மாதிரி ரேஷஸ் வர்றதுக்கும் ரொம்ப ஈஸி அப்போ அந்த டைமில் நார்மலி காட்டன் க்ளோத் யூஸ் பண்ணுன்னு சொல்லுறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் வே தான் பட் அதுதான் ஆக்சுவலி இப்போதுமே பேபிக்குன்னு சொல்லுறது பெஸ்ட் வே அந்த மாதிரி ரேஷஸ் நிறைய ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அது எல்லாமே அதுதான் பெட்டர் பட் ஆக்சுவலி இந்த க்ளோத் யூஸ் பண்ணும்போதும் என்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னா இப்போ நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆக்சுவலி அந்த வெட்னஸ் ஆக்சுவலி பேபிக்கு இருக்கக்கூடாது அது டைம் டு டைம் அந்த மாதிரி வெட்னஸ் ஆகும்போது அது பேபி யூரின் பாஸ் பண்ணும்போது அது எல்லாமே ரிமூவ் பண்ணி புதிய இது பண்ணுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தப்போ எல்லாருமே டயப்பர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிருக்கும் பட் இந்த டயப்பர்ஸ்னால இப்போது பேபிக்கு ஏதாவது ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா ஏதாவது ஆக்சுவலி கேன்சரஸ் மாதிரி ஏதாவது டெண்டன்சிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இதெல்லாமே இப்பொழுதும் ஆக்சுவலி ரிசர்ச்சஸ் நடந்துட்டு தான் இருக்கும் அப்போ அதனால இந்த மாதிரி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பிளாஸ்டிக்னு சொல்லுறது என்விரான்மெண்ட்டுக்கும் அவ்வளோ நல்லதில்லை அப்போ அதனால என்னென்னா இப்போ கொஞ்சம் க்ளோத் டயப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆக்சுவலி ஒரு பெட்டர் வே டயப்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் வே தான் அது ஆக்சுவலி ரீயூஸ் பண்ணலாம் ஒரு க்ளோத் மாதிரி தான் இருக்கும் பேபியோட சைஸ் பொறுத்து நம்ம ஆக்சுவலி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இது ஆக்சுவலி இருக்குது வேஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி நார்மலி இந்த டயப்பர்ஸ் பிளாஸ்டிக் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனோட பெட்டர் ஐடியான்னு சொல்லுறது இந்த மாதிரி க்ளோத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஓகே ஓகே டாக்டர் தேங்க்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் காட்டன் துணியை தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயன்படுத்தினாங்க அது வந்து வீட்லேயே எல்லோரும் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கும் அம்மா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்துகிட்டே இருந்தாங்க பட் இந்த காலத்தில் அப்படி இல்லை எல்லாருமே மாடர்ன் மாம்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட் வேலைக்கு ஆள் வச்சு பார்க்குற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் இருக்கிறனால தான் அந்த டயப்பர் அப்படிங்கிற விஷயமே வந்திருக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறாங்க பட் அது வந்து அவசர தேவைக்கு மட்டும்தான் ஏதாவது குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த டைமில் வந்து நமக்கு மாற்ற முடியாது யூரின் இல்லைன்னா மோஷன் வந்து குழந்தைங்க போயிடுவாங்க அப்படிங்கிறனால அந்த டயப்பர் யூஸ் பண்ணலாம் அதுவும் பிளாஸ்டிக்கால் ஆன டயப்பர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது வந்து அப்படியே வந்து யூரினேஷன் அதில் வந்து ஸ்டாக் ஆகும்போது அப்படியே அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஸ்கின் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் குழந்தையோட சருமம் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதனால் அது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது தோல் சம்மந்தப்பட்ட பல விதமான பிரச்சனைகள் அது ஏற்படுத்துது அதனால் அந்த பிளாஸ்டிக்கிலான டயப்பர் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வேண்டவே வேண்டாம்
இந்த டைப்பர் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் அதுக்கு பதிலாக காட்டன் துணியால் செய்யப்பட்ட டைப்பர்ஸ் பல சில டைப்பர்ஸ் வந்து இப்போ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எது நல்லதோ அதை வந்து துவைச்சு துணி மாதிரியே அதை துவைச்சு மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எக்கனாமிக்கலி பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த டைப்பர்ஸ்க்கு பதிலாக பிளாஸ்டிக் டைப்பர்ஸ் குழந்தையோட சருமத்துக்கு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டைப்பர்ஸை வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி துணியாலான டைப்பர்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் அவசர தேவைகளுக்கு மட்டும்தான், கட்டாயமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம வீட்லேயே இருக்கும்போது நம்ம எப்படி பழங்காலத்தில் பண்ணாங்களோ அதே மாதிரி துணியை போட்டு வச்சு அதை வந்து திரும்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதே ரொம்ப சிறந்தது. அதுதான் குழந்தைக்கும் நல்லது, அவனோட உடல்நிலைக்கும் அதுதான் ரொம்ப நல்லது. வளர்ச்சி எந்த விதத்திலையும் அது வந்து பாதிக்காது. மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல் சாரன்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்திற்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்திற்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை, குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள்.